கொடைக்கானல் காதலர்களுக்கு வணக்கம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சனால தமிழகம் ஃபுல்லாக பரவல மழை இருக்கும். அது கனமழையாவோ மிக கனமழையாவோ இடியுடன் கூடிய கனமழையாவோ கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் கடந்த நாலஞ்சு நாளாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். வெதர் பிளாக்ஸ் நடத்துகிற நிறையா பேர் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி தொடர்ந்து மழை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபோட்டோஸ் மூலமாகவும் வீடியோஸ் மூலமாகவும் தமிழகம் ஃபுல்லாக மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீலகிரி, ஏற்காடு, வால்பாறை இந்த மாதிரி மலை வாசஸ்தலங்களுக்கு பயணிக்காதீங்க, அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கனால நிலச்சரிவோ மலைச்சரிவோ ஏற்பட்டு உங்களுடைய பயணத்தில் பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த மாதிரி பயணங்களெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கொடைக்கானல் அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் இதெல்லாம் பார்த்த மக்களுக்கு, கொடைக்கானலுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்த மக்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, பிளைன்ஸ்லேயே இப்படி மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்களே, ஊட்டி, ஏற்காடு, வால்பாறை பற்றிலாம் சொல்கிறாங்களே, அப்போ கொடைக்கானல் இந்த மாதிரி தானே இருக்கும், நம்ம கொடைக்கானலுக்கு போகலாமா, கொடைக்கானலுடைய காலநிலை எப்படி இருக்குது, மழை ரொம்ப மோசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்திருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நியூஸில் சொன்ன மாதிரியோ ஃபேஸ்புக் யூடியூப்பில் சில பேர் வீடியோ போட்ட மாதிரியோ அப்டேட் பண்ண மாதிரியோ கொடைக்கானலில் மழை ரொம்ப மோசமாக இல்லைங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ரைட் ஆப்போசிட்டாக மிக அற்புதமான ஒரு கிளைமேட் தான் கொடைக்கானலில் கடந்த இரண்டு நாட்களாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து சாரல் மழைங்க. சில சமயம் அது நைட்டும் கண்டினியூ ஆகி விடிய விடிய அப்படியே போயிட்டே இருந்தது சாரல் மழை. ரொம்ப அற்புதமான கிளைமேட்டாக இருந்தது. ஊரே குளுமையாக ஆயிடுச்சு, பசுமையாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு இல்லையா, அதனால் பசுமையாக இருக்குது. காற்றும் அடிக்குது, சில சமயம் பலமான காற்றும் இருக்குது, சில சமயம் காற்று கம்மியாகவும் இருக்குது. ஆனால் அது வந்து மக்கள் டிஸ்டர்ப் பண்ணலை அந்த காற்று. அதே மாதிரி இந்த சாரல் மலை தொடர்ந்து அடிக்குது அப்படின்னு சொன்னல, அது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் நடந்து போகலாங்க, அதில் அப்படியே நடந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அது உங்களை நினைக்காது, அந்த மாதிரியான ஒரு சாரல் மலை. அதே மாதிரி இரண்டு நாட்களாக தொடர்ந்து சாரல் மலை அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப பசுமையாக இருக்குங்க ஊர். எங்கே பார்த்தாலும் குளுமை தான், பசுமை தான், அங்கங்கே கொத்து கொத்தாக பனிமூட்டங்கள்ங்க அப்படியே நகர்ந்து அது பள்ளத்தாக்குகளை போகிறது, மலையை மறைச்சி போகிறது, மலையை தழுவி போகிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி அதாவது ஜூலை 11, 2021 எடுத்த வீடியோ தாங்க இது. கொடைக்கானலில் கிளைமேட் எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள் பீஸ். அப்போ மெயின் பிக்சர் எந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வாரத்தில் கொடைக்கானலுக்கு கிளம்பி வரதுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மழை பற்றிய குழப்பங்கள் இல்லாமல் தாராளமாக நீங்கள் கொடைக்கானலுக்கு கிளம்பி வரலாங்க. ரொம்ப அருமையான சூப்பர் கிளைமேட் தான் இங்கே இருக்குது. நீங்கள் கொடைக்கானலுக்கு கிளம்பி வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை விட அதிகமான மகிழ்ச்சியோடு போவீங்க அப்படிங்கிறது உறுதி. எந்த கோயிலில் வேணாலும் கற்பூரம் அணைச்சி இந்த சத்தியத்தை நம்ம பண்ணலாம். கொடைக்கானலுக்கு இந்த வாரம் நீங்கள் வருது ஒருத்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அனைவருக்கும் நன்றி.